தவக்காலம் நான்காம் நியாயனான இன்று உலகின் மொழியாம் இயேசு கிறிஸ்துவின் அருளை நாடி ஆலயம் வந்துள்ள இறை மக்கள் அனைவரும் அன்புடன் வாழ்த்துகிறோம். பார்வையற்றவர் ஒருவர் இயேசுவால் தொடப்பட்டுகிட்டார். பிறவிலிருந்தே பார்வை இல்லாமல் போனது யார் குற்றம் என்பதை அறிய சீடர்கள் ஆர்வம் கொள்கின்றார். ஆனால் இயேசு இறைவனின் செயல்பாடுகள் இவர் வழியாக வெளிப்படும் பொருட்டே அவருக்கு எப்படி நேர்ந்தது என்று கூறுகிறார். ஆம், பார்வை பெற்றவர் இறைமகன் இயேசுவிற்கு சான்று பதிவிட்டார். ஆனால் அவரை சூழ்ந்து கொண்டு கேள்விகள் கேட்கும் யூதர்களோ தங்கள் இதயத்தை கடினப்படுத்தி கொண்டு இறைமகனுக்கு எதிராக குற்றம் காண விழைகின்றார்கள். பார்வையற்றோரோ யூதர்கள் அஞ்சாமல் இயேசுவை பிம்பராக நம்பினார். கடந்த வாரம் வந்த சமரே பெண்ணை போலவும் இந்த வாரம் வரும் பார்வையற்றரை போலவும் நாம் நேரடி அனுபவம் பெறவில்லை. என்றாலும் இறைமகன் இயேசுவின் உடலிருப்பை எப்பொழுதும் உணர முடியும். மேலே கூறப்பட்ட இருவரின் குறைகளிலிருந்து மீட்பு அவர்களுக்கு புதிய வாழ்வை தந்தார். இதுபோல் அவர் தன் கரங்களை நீட்டி நம்மையும் மீட்க காத்து கொண்டிருக்கிறார். ஒளியின் மக்களாக வாழ அழைப்பு விடுக்கும் இன்றைய வாசகங்களை உணர்ந்து புது பார்வை பெற்று ஒளியின் மக்களாய் இன்றைய திருப்பலியில் கருத்துடன் பங்கு கொண்டு நம்மில் புது வாழ்வு மலர ஜெபிப்போம். வாரியம் சென்னை பாத்திமா சாமுவேல் பேரன் ரோஹித் அருண் ஆசிபாய் அவர்களுடைய திருமணம் நல்ல முறையில் நடைபெறவும் மறித்த திரு சந்தானம் அவர்களுடைய ஆண்மை இலைப்பாற்றிக்காகவும் மறித்த ராமன் என்கிற ராய்புரியினுடைய ஆண்மை இலைப்பாற்றிக்காகவும் சென்றி வேளாங்கண்ணி அவருடைய ஆண்மை இலைப்பாற்றிக்காகவும் மறித்த அந்தோணி லூத்து சபரிமுத்து மரியம்மாள் வேளாங்கண்ணி புஷ்பநாதன் காணிக்க மேரி இவர்களுடைய ஆண்மையிலை பாற்றிக்காகவும் மறித்த வி சகாயம் அவர்களுடைய ஆண்மையிலை பாற்றிக்காகவும் அவருடைய பிரிவால் வாடுகின்ற குடும்பத்தாருக்கு இறைவன் ஆறுதலை தந்திடவும் மறித்த மு ஜோதி வேளாங்கண்ணி மேரி ஆரோக்கியசாமி அன்னமேரி அவர்களுடைய ஆண்மையிலை பாற்றிக்காகவும் இத்திருப்பலி ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. அனைவரும் கண்களை மூடி இந்த தெய்வீக திருப்பலிக்குள்ளாக கடந்து செல்ல இருக்கின்ற நாம் இறை அருள் வேண்டி ஜெபிப்போம். நம்முடைய குடும்ப கருத்துக்காகவும் இந்த திருப்பலியை ஒப்புக் கொடுப்போம். மேலும் நம்முடைய பங்கிலிருந்து அரசாங்க பொது தேர்வினை எழுதி கொண்டிருக்கின்ற 11ஆம் மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவ மாணவிகளை ஒப்புக் கொடுப்போம். பொது தேர்வினை எழுத இருக்கின்ற 10ஆம் வகுப்பு மாணவ மாணவியர்களை ஒப்புக் கொடுப்போம். இறைவன் இவர்களை வழி நடத்தும். மேலும் இன்றைய நாளில் நம்முடைய ஆலயத்திற்கு வர இருக்கின்ற அனைத்து திருப்பயணிகளையும் இறைவன் ஆசீர்வதித்திடவும் அன்னை மரியாவினுடைய பரிந்து பேசுதலை அவர்கள் பெற்றுக்கொள்ளவும் ஆண்டவர் இயேசுவினுடைய அதிசயங்களையும் அற்புதங்களையும் அவர்கள் பெற்று மகிழ்ந்திடவும் அவர்களை முகப்படுத்தி ஜெபிப்போம். இந்த தெய்வீக திருப்பலி நமக்கு ஆசீர்வாதமிக்க திருப்பலியாக அமைந்திட இறைவனிடத்திலே பார்க்க வேண்டும். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இறைவனை கண்டு இறை விசுவாசத்தில் வளர்ந்திட இறைவனுடைய ஒளியில் நாம் வாழ்ந்திட இன்றைய வாசகங்கள் அனைத்தும் நமக்கு அழைப்பு விடுக்கிறது. எனவே நாம் பல நேரங்களில் ஒளியின் மக்களாய் வாழ்வதை தவிர்த்துவிட்டு இருளின் செயல்களாகன பாவங்களில் பல நேரங்களில் வாழ்ந்திருக்கிறோம். அத்தகைய தருணத்திற்காக ஆண்டவரிடத்திலே மனம் வருந்தி மன்னிப்பை வேண்டுவோம். சகோதர சகோதரிகளை தூய மன்னி நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய குற்றங்கள் குறைகள் பாவங்களை ஏற்று ஆண்டவரிடத்திலே மன்னிப்பை நாடுவோம்.
எல்லாம் வல்ல இறைவனிடமும் நான் தானே பேசிக் கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செய்தாலும் கடமையில் தவறினாலும் பாவங்கள் பலி செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும்பாவமே. ஆகையால் எப்படும் கன்னியாகிற மரியாதையும் வாழ புதைக்கிற அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் நம் தேவனான ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள கொண்டாடுகிறேன். எல்லாம் அல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. முதல் வாசகம். இஸ்ரேல் மீது அரசனாக தாவீது திருப்பொழிவு செய்யப்பட்டான். சாமுவேல் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 16 இறைவார்த்தைகள் 1-6-7 மற்றும் 10-13 முடிய. அந்நாட்களில் ஆண்டவர் சாமுவேலை நோக்கி, உன்னிடமுள்ள கொம்பை எண்ணெயால் நிரப்பிக் கொண்டு வா, நிரப்பிக் கொண்டு போ. பெத்லகேமை சார்ந்த ஈசாயிடம் உன்னை அனுப்புகிறேன், ஏனெனில் அவன் புதல்வருள் ஒருவனை அரசனாக தேர்ந்துள்ளேன் என்றார். ஈசாயின் புதல்வர்கள் வந்தபோது அவர் எலியாவை பார்த்தவுடனே, ஆண்டவரால் திருப்பொழிவு செய்யப்பட்டவன் இவனாகத்தான் இருக்கும் என்று எண்ணினார். ஆனால் ஆண்டவர் சாமுவேலிடம், அவன் தோற்றத்தையும் உயரத்தையும் பார்க்காதே, ஏனெனில் நான் அவனை புறக்கணித்து விட்டேன். மனிதர் பார்ப்பது போல் நான் பார்ப்பதில்லை. மனிதர் முகத்தை பார்க்கின்றனர், ஆண்டவரோ அகத்தை பார்க்கின்றார் என்றார். இவ்வாறு ஈசாய் தம் 7 புதல்வரை சாமுவேல் முன்பாக கடந்து போகச் செய்தார். இவர்களையும் ஆண்டவர் தேர்ந்து கொள்ளவில்லை என்றார் சாமுவேல். தொடர்ந்து சாமுவேல் ஈசாயை பார்த்து, உன் பிள்ளைகள் இத்தனை பேர்தானா என்று கேட்க, இன்னொரு சிறுவன் இருக்கிறான், அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான் என்று பதிலளித்தார் ஈசாய். அதற்கு சாமுவேல், அவரிடம் ஆள் அனுப்பி அவனை அழைத்து வா, ஏனெனில் அவன் வரும் வரை நான் உணவருந்த மாட்டேன் என்றார். ஈசாய் ஆள் அனுப்பி அவனை அழைத்து வந்தார். அவன் சிவந்த மேனியும் ஒளிரும் கண்களும் கொண்டு அழகிய தோற்றமுடன் இருந்தான். ஆண்டவர் சாமுவேலிடம், தேர்ந்து கொள்ளப்பட்டவன் இவனே, எழுந்து இவனை திருப்பொழிவு செய் என்றார். உடனே சாமுவேல் எண்ணெய் நிறைந்த கொம்பை எடுத்து அவன் சகோதரர் முன்னே அவனை திருப்பொழிவு செய்தார். அன்று முதல் ஆண்டவரின் ஆவி தாவீதின் மேல் நிறைவாக இருந்தது.
இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல். நீங்கள் பாட வேண்டிய பல்லவி. இரண்டாம் வாசகம். இறந்தவனை உயிர்ப்பெழு கிறிஸ்து மீது ஒளிந்தெழுவார். திருத்துதர் பவுல் எபிசருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 5 இறைவசனம் 8-14 முடிய. சகோதர சகோதரிகளே, ஒரு காலத்தில் இருளாயிருந்த நீங்கள் இப்போது ஆண்டவரோடு இணைந்து ஒளியாயிருக்கிறீர்கள். ஆகவே ஒளிப்பெற்ற மக்களாக வாழுங்கள். ஏனெனில் ஒளி எல்லா நன்மையும் நீதியையும் உண்மையையும் விளைவிக்கிறது. ஆண்டவருக்கு உகந்தது எது என்பதை ஆராய்ந்து பாருங்கள். பயனற்ற இருளின் செயல்களை செய்கிறவனோடு உங்களுக்கு உறவு வேண்டாம். அவை குற்றமென எடுத்து காட்டுங்கள். அவர்கள் மரபில் செய்பவற்றை சொல்லக்கூட வெட்கமாயிருக்கிறது. அவர்கள் செய்வதை எல்லாம் குற்றமென ஒளியானது எடுத்து காட்டும் போது
அவற்றின் உண்மை நிலைவெறுகிறது. அவ்வாறு தெளிவாக்கப்படுவது எல்லாம் ஒளிமயமாகிறது. ஆதலால் தூங்குகிறவனோ விழித்தெழு, இறந்தவனோ உயிர் பெற்றெழு, கிறிஸ்து உன் மீது ஒளிந்தெழுவார் என்று கூறப்பட்டுள்ளது. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இவர் பெற்றோர் செய்த பாவமா என்று இயேசுவின் சீடர்கள் அவரிடம் கேட்டார்கள். அவர் மறுமொழியாக, இவர் செய்த பாவமும் அல்ல, இவர் பெற்றோர் செய்த பாவமும் அல்ல, கடவுளின் செயல் இவர் வழியாக வெளிப்படும் பொருட்டே இப்படி பிறந்தார். பகலாயிருக்கும் வரை என்னை அனுப்பியவரின் செயலை நாம் செய்ய வேண்டியிருக்கிறது. இரவு வருகிறது, அப்போது யாரும் செயலாற்ற இயலாது. நான் உலகில் இருக்கும் வரை நானே உலகின் ஒளி என்றார். இவ்வாறு கூறிய பின் அவர் தரையில் உமிழ்ந்து உமிழ் நீரால் சேறு உண்டாக்கி அச்சேற்றை பார்வையற்றவருடைய கண்களில் பூசி, நீர் சிலோபாம் குளத்துக்கு போய் கண்களை கழுவும் என்றார். சிலோபாம் என்பதற்கு அனுப்பப்பட்டவர் என்பது பொருள். அவரும் போய் கழுவி பார்வை பெற்று திரும்பி வந்தார். அக்கம் பக்கத்தாரும் அவர் பிச்சை எடுத்துக் கொண்டிருப்பதை முன்பு பார்த்திருந்தோரும், இங்கே அமர்ந்து பிச்சை எடுத்துக் கொண்டிருந்தவர் இவர் அல்லவா என்று பேசிக் கொண்டனர். சிலர் அவரே என்றனர், வேறு சிலர் அவரல்ல, அவரை போல இவரும் இருக்கிறார் என்றனர். ஆனால் பார்வை பெற்றவர், நான் தான் அவன் என்றார். அவர்கள் உமக்கு எப்படி பார்வை கிடைத்தது என்று அவரிடம் கேட்டார்கள். அவர் அவர்களை பார்த்து, இயேசு எனப்படும் மனிதர் சேறு உண்டாக்கி என் கண்களில் பூசி சிலோவாம் குளத்திற்கு போய் கண்களை கழுவும் என்றார். நானும் போய் கழுவினேன், பார்வை கிடைத்தது என்றார். அவர் எங்கே என்று அவர்கள் கேட்டார்கள். பார்வை பெற்றவர் எனக்கு தெரியாது என்றார். முன்பு பார்வையற்றவராய் இருந்த அவரை அவர்கள் பரிசேயரிடம் கூட்டி வந்தார்கள். இயேசு சேறு உண்டாக்கி அவருக்கு பார்வை அளித்த நான் ஓர் ஓய்வு நாள். எனவே எப்படி பார்வை பெற்றாய் என்னும் அதே கேள்வியை பரிசேயரும் கேட்டனர். அதற்கு அவர், இயேசு என் கண்களில் சேறு பூசினார், பின்பு நான் கண்களை கழுவினேன், இப்போது என்னால் பார்க்க முடிகிறது என்றார். பரிசேயரும் சிலர், ஓய்வு சட்டத்தை கடைபிடிக்காத இந்த ஆள் கடவுளிடமிருந்து வந்திருக்க முடியாது என்று பேசிக்கொண்டனர். ஆனால் வேறு சிலர், பாவியான ஒரு மனிதரால் இத்தகைய அரும் செயல்களை செய்ய இயலுமா என்று கேட்டனர். இவ்வாறு அவர்களிடையே பிளவு ஏற்பட்டது. அவர்கள் பார்வையற்றிருந்தவரிடம், உனக்கு பார்வை அளித்த அந்த ஆளை குறித்து நீ என்ன சொல்கிறாய் என்று மீண்டும் கேட்டனர். அவர் ஓர் இறைவாக்கினர் என்றார் பார்வை பெற்றவர்.
அவர் பார்வையற்றிருந்த போது பார்வை பெற்றுள்ளார் என்பதை அவருடைய பெற்றோரை கூப்பிட்டு கேட்கும் வரை யூதர்கள் நம்பவில்லை. பிறவிலேயே பார்வையற்றிருந்தான் என நீங்கள் கூறும் உங்கள் மகன் இவர்தானா? இப்போது இவனுக்கு எப்படி கண் தெரிகிறது என்று கேட்டார்கள். அவருடைய பெற்றோர் மறுமொழியாக, இவன் எங்களுடைய மகன்தான், இவன் பிறவிலேயே பார்வையற்றவன் தான். ஆனால் இப்போது எப்படி அவனுக்கு கண் தெரிகிறது என்பதோ, யார் அவனுக்கு பார்வை அளித்தார் என்பதோ எங்களுக்கு தெரியாது. அவனிடமே கேளுங்கள், அவன் வயது வந்தவன் தானே, நடந்ததை அவனே சொல்லட்டும் என்றார். யூதர்களுக்கு அஞ்சியதால் தான் அவருடைய பெற்றோர் இப்படி கூறினர். ஏனெனில் இயேசுவை மெசியாவாக ஏற்றுக்கொள்ளும் எவரையும் தொழுகை கூடத்திலிருந்து விலக்கிவிட வேண்டும் என்று யூதர்கள் ஏற்கனவே தங்களிடையே உடன்பாடு செய்திருந்தார்கள். அதனால் அவருடைய பெற்றோர், அவன் வயது வந்தவன் தானே, அவனிடமே கேட்டுக் கொள்ளுங்கள் என்றனர். பார்வையற்றிருந்தவரை யூதர் இரண்டாம் முறையாக கூப்பிட்டு அவரிடம் உண்மையை சொல்லி கடவுளை மாட்சிப்படுத்து, இம்மனிதர் ஒரு பாவி என்பது எங்களுக்கு தெரியும் என்றனர். பார்வை பெற்றவர் மறுமொழியாக, அவர் பாவியா இல்லையா என்பது எனக்கு தெரியாது. ஒன்று மட்டும் எனக்கு தெரியும், நான் பார்வையற்றவனாய் இருந்தேன், இப்போது பார்வை பெற்றுள்ளேன் என்றார். அவர்கள் அவரிடம், அவன் உனக்கு என்ன செய்தான், எப்படி பார்வை அளித்தான் என்று கேட்டார்கள். அவர் மறுமொழியாகும், ஏற்கனவே நான் உங்களிடம் சொன்னேன், அப்போது நீங்கள் கேட்கவில்லை, இப்போது மீண்டும் ஏன் கேட்க விரும்புகிறீர்கள்? ஒருவேளை நீங்களும் அவருடைய சீடர்களாக விரும்புகிறீர்களோ என்று கேட்டார். அவர்கள் அவரை பழித்து, நீ அந்த ஆளுடைய சீடனாக இரு, நாங்கள் மோசேயின் சீடர்கள், மோசேயோடு கடவுள் பேசினார் என்பது எங்களுக்கு தெரியும், இவன் எங்கிருந்து வந்தான் என்பதே தெரியாது என்றார்கள். அதற்கு அவர், இது வியப்பா இல்லையா, எனக்கு பார்வை அளித்திருக்கிறார், அப்படி இருந்தும் அவர் எங்கிருந்து வந்தார் என தெரியாது என்கிறீர்களே. பாவிகளுக்கு கடவுள் செவி சாய்ப்பதில்லை, இறை பற்று உடையவராய் கடவுளின் திருவுள்ளப்படி நடப்பவருக்கே அவர் செவி சாய்க்கிறார் என்பது நமக்கு தெரியும். பிறவிலேயே பார்வையற்றிருந்த ஒருவர் பார்வை பெற்றதாக வரலாறு இல்லையே, இவர் கடவுளிடம் இருந்து வராதவர் என்றால் இவரால் எதுவும் செய்திருக்க இயலாது என்றார். அவர்கள் அவரை பார்த்து, பிறப்பில் இருந்தே பாவத்தில் மூழ்கி கிடக்கும் நீயா எங்களுக்கு கற்றுத்தருகிறாய் என்று சொல்லி அவரை வெளியே தள்ளினர். யூதர்கள் அவரை வெளியே தள்ளிவிட்டதை பற்றி இயேசு கேள்விப்பட்டார். பின் அவரை கண்டபோது, மானிட மகனிடம் நீர் நம்பிக்கை கொள்கிறீரா என்று கேட்டார். அவர் மறுமொழியாக, ஐயா, அவர் யார் சொல்லும், அப்போது நானும் அவரிடம் நம்பிக்கை கொள்வேன் என்றார். இயேசு அவரிடம், நீர் அவரை பார்த்திருக்கிறீர், உம்மோடு பேசிக் கொண்டிருப்பவரே அவர் என்றார். அவர் ஆண்டவரே நம்பிக்கை கொள்கிறேன் என்று கூறி அவரை வணங்கினார். அப்போது இயேசு, தீர்ப்பு அளிக்கவே நான் இவ்வுலகிற்கு வந்தேன், பார்வையற்றோர் பார்வை பெறவும் பார்வையுடையோர் பார்வையற்றோர் ஆகவுமே வந்தேன் என்றார். அவரோடு இருந்த பரிசேயர் இதை கேட்டபோது, நாங்களுமா பார்வையற்றோர் என்று கேட்டனர். இயேசு அவர்களிடம், நீங்கள் பார்வையற்றோராய் இருந்திருந்தால் உங்களிடம் பாவம் இராது, ஆனால் நீங்கள் எங்களுக்கு கண் தெரிகிறது என்கிறீர்கள், எனவே நீங்கள் பாவிகளாகவே இருக்கிறீர்கள் என்றார். ஆண்டவரின் அருள் வாக்கு. ஆண்டவருக்கு உகந்தது எது என்று பாருங்கள். ஆண்டவர் இயேசுனுடைய அன்பும் அருளும் ஆசீர்வாதமும் இரக்கமும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. தவக்காலத்தினுடைய நான்காவது ஞாயிற்றுக்கிழமையில் நாம் அடியெடுத்து வைத்திருக்கிறோம். இந்த தவக்காலத்தினுடைய மையம் இதுதான். அன்பார்ந்தவர்களே, இன்றைய நாளில் நாம் விசுவாச ஒளியை பெற்றுக்கொள்ள, நம்முடைய விசுவாசத்தை ஆழப்படுத்த இன்றைய வாசங்கள் அனைத்துமே நமக்கு அழைப்பு விடுக்கிறதை நான் பார்க்கிறேன். வேர்ல்ட் காட் டேலண்ட் என்று சொல்லக்கூடிய ஒரு நிகழ்ச்சி இருக்கிறது. அதில் என்ன நிகழ்ச்சினா, உலகின் பல்வேறு தேசங்களிலிருந்து தங்களுடைய தனிப்பட்ட திறமையை வெளிக்காட்டக்கூடிய ஒரு நிகழ்வு அது. யூடியூப்லாம் போட்டிங்கன்னா பார்க்கலாம். அந்த நிகழ்விற்கு ஒரு முறை ஒரு சகோதரியும் சகோதரனும் வருகிறார்.
இந்த சகோதரிக்கு பார்க்கின்ற போது அவருக்கு தன் தெரியாதது பார்வையற்ற ஒரு கோழி இருக்கிறார். தன்னுடைய கரத்தில் ஒரு குச்சியை வைத்துக் கொண்டு வருகிறார். தன்னுடைய சகோதரர் முன் செல்கிறார், இவர் பின்னாடி வருகிறார். அந்த மேடைக்கு வந்த உடனேயே அங்கிருந்த நடுவர்கள் இவர்களை பார்த்து அந்த சகோதரியை பார்த்து இவர் சொல்கிறார், இந்த மேடை பார்வையற்றோருக்கான மேடை அல்ல, உடல் ஊனமற்றவர்களுக்கான மேடை அல்ல, எனவே உங்களால் பங்கெடுக்க முடியாது என்று அந்த சகோதரியை பார்த்து சொல்கிறார். உடனே அந்த சகோதரி சொல்கிறார், நான் இந்த போட்டியில் பங்கேற்க வரவில்லை, என்னுடைய சகோதரர் தான் இந்த போட்டியில் பங்கெடுக்க வருகிறார் என்று சொல்லி தன்னுடைய அந்த குச்ச மட்டை எடுத்துக்கிட்டு, என்னுடைய சகோதரனை நான் உற்சாகப்படுத்த வந்திருக்கிறேன் என்று சொல்லி அந்த இருக்கையினுடைய முதல் வரிசையில் சென்று அந்த சகோதரி அமர்ந்து கொள்கிறார். உடனே அந்த சகோதரர் அந்த அரங்கத்திலே பாட ஆரம்பிக்கிறார். பாட ஆரம்பித்த உடனே கரவொலி எழுப்பப்பட்டது. ஏனென்றால் அரங்கம் அதிரக்கூடிய அளவிற்கு அவர் தன்னுடைய திறமையை வெளிப்படுத்தி பாடலை பாடி அந்த அரங்கத்தையே அசத்தினார். இந்த பாடல் முடிந்த பிறகு நடுவர்கள் கூட எழுந்து நின்று கரவொலியை எழுப்பினார். இந்த சத்தத்தை கேட்ட உடனே அவருடைய சகோதரி முன்னிறங்கிய இயற்கையில் அமர்ந்திருந்த அந்த சகோதரி விறுவிறுப்பாக ஓடி சென்று தன்னுடைய சகோதரனை கட்டி முத்தமிடுகிறார். பிறகு அந்த நடுவர்களை பார்த்து சொல்கிறார், கண் இல்லாமல் இருந்தாலும் நாங்கள் திறமைசாலிகள் தான். அப்போதுதான் அவர்கள் உணர்ந்து கொண்டார்கள், நடுவர்கள் அங்கு பாடி அந்த சகோதரனும் பார்வையற்றவன் என்று. அன்பார்ந்தவர்களே, பல நேரங்களில் நாம் இப்படிதான் ஒருவரை தீர்மானித்துக் கொள்கிறோம். அந்த சகோதரி சொல்கிறார், இருந்தீர் நீங்கள் தான் இதயத்தில் பார்வையின்றி இருக்கிறீர்கள் என்று சொல்கிறார். நாமும் பல நேரங்களில் அன்பார்ந்தவர்களின் இதயத்தில் பார்வை இல்லாதவர்களாக, நம்முடைய விசுவாசத்தில் பார்வை இல்லாதவர்களாக தான், குருட்டு பார்வையாளர்களாக தான் நம்முடைய வாழ்க்கையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்றைய வாசகங்கள் அனைத்தும் நமக்கு சொல்லித்தருகின்ற பாடம் இதுதான், விசுவாசத்தில் குறை உள்ளவர்களாக இருக்கிறோம். எப்பொழுதெல்லாம் நம்மோடு இருக்கின்றவர்கள் துன்பப்படுகின்றதை நாம் பார்க்காத போது குருடர்களாக இருக்கிறோம். நம்மால் உதவி செய்ய முடியும், ஆனால் நம்மால் உதவி செய்யாமல் இருக்கின்ற போது நாம் பார்வை அற்றவர்களாக தான் இருக்கிறோம். அல்லது தவறு நடக்கின்ற போது அதை தட்டி கேட்காத போது நான் பார்வையற்றவனாக தான் இருக்கிறேன். நாம் நம்முடைய வாழ்வை சிந்தித்து பார்ப்போம். இன்றைய லட்சித வாசகத்தில் பார்க்கிறோம், பரிசேயர்களாம் பார்வையற்ற மனிதர்களாக கண்ணிருந்தும் குருடர்களாக தான் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். மேலென்று சொன்னால் கடவுளை பார்க்கிறாங்க, அதிசயத்தை செய்கிறாரு, பார்வையற்ற ஒரு மனிதருக்கு பார்வை கொடுக்குறாங்க. ஆனால் இன்றைய நச்சிதிவாசம் அவ்வளோ பெருசு, அதில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வாக்குவாதம் தான். பரிசேயர்களுக்கும் இயேசுக்கும் நடுவே வாக்குவாதம் நடக்கிறதை பார்க்கிறோம். என்னதான் நல்லது நடந்தாலும் அந்த இடத்துல கெட்டதை மட்டும் பார்க்கிறார்கள். இஸ்ரேல் மக்கள் பழைய ஏற்பாட்டில் பார்க்கிறோம், மோசேயை வழியாக கடவுள் அவர்களை வழிநடத்தி வருகிறார். என்னதான் நல்லது செய்தாலும், என்னதான் நல்லது நன்மைத்தனத்தை அவர்கள் பெற்றுக்கொண்டாலும் அவர்கள் குறை கூறுகின்ற மனிதர்களாக தான் இஸ்ரேல் மக்கள் இருந்தார்கள். நாம் நம்முடைய வாழ்வை சிந்தித்து போய் எவ்வளவு நன்மைத்தனங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கு. ஆனால் பல நேரங்களில் நம்மிடம் இருக்கக்கூடிய சின்ன சின்ன குறைகளை மட்டும்தான் சொல்லுவோம், ஆண்டவரே எனக்கு இது, ஆண்டவரே எனக்கு அது இல்லை என்று. பல நேரம் நமக்கு இல்லாத விஷயங்களை வைத்துக் கொண்டே கடவுளிடத்திலே நாம் குறை எடுக்கிறோம், குறை சொல்கிறோம். அப்படி குறை சொல்கின்ற போதெல்லாம் நாமும் விசுவாசத்தில் பார்வையற்றவர்களாக, விசுவாசத்தில் குறைவு உள்ளவர்களாக தான் நாம் இருக்கிறோம். எனவே நாம் நம்முடைய வாழ்க்கையில விசுவாசம் மிக்கவர்களாக இருக்கும். ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை, ஸ்பிரிச்சுவல் பிளைண்ட்னஸ் இஸ் மோர் டேஞ்சரஸ் தேன் பிசிக்கல் பிளைண்ட்னஸ். அப்படின்னா நம்முடைய அகப்பார்வை, அதாவது நம்முடைய புறப்பார்வைன்னா உள்ள விசுவாச பார்வை தான், விசுவாச பார்வை குறைபாடு தான் ரொம்ப டேஞ்சர், ரொம்ப ஆபத்தானது. நம்முடைய விசுவாசத்தில் மட்டும் நம்ம குறைவாக இருந்தனா அதுதான் ரொம்ப ஆபத்தான். நமக்கு கண் பார்வை இல்லாமல் இருக்கலாம், அது ஆபத்தல்ல. ஆனால் நம்முடைய விசுவாச பார்வை குறைவாக இருந்தால் அதுதான் நம்முடைய வாழ்க்கைக்கு மிகப்பெரிய ஆபத்து. எனவே நாம் நம்முடைய விசுவாச பார்வையை நாம் சீர்படுத்துவோம். தாயுமானவர் இவ்வாறு பாடுகிறார், பொய் என்று அறிந்திருந்தும் எம்மை போக ஒட்டாதைய இந்த வையன் கனமயக்க மாற்றிடவும் காண்பேனும். இதுக்கு என்ன அர்த்தம்னா, இறைவா இந்த உலகம் பொய் என்று எனக்கு தெரிந்தும், இறைவா இந்த உலகம் நிரந்தரமற்றது என்று தெரிந்தும் நான் இந்த உலகத்தை பற்றி கொண்டிருக்கிறேன், இந்த உலக போக்கின்படி நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். நீயே நிரந்தரம், நீயே உண்மை என்பதை நான் புரிந்து வாழ எனக்கு வரத்தார் என்று அவர் ஜெபிக்கிறார். அந்த ஜபம் நம்முடைய ஜபமாக மாறும். ஆண்டவரே, இந்த உலகம் நிரந்தரமற்ற, நானும் ஒரு நாள் கடந்து செல்வேன் என தெரிந்திருந்தும் நான்
பல நேரங்களில் இந்த உலக போக்கின்படி உலகத்தை பற்றி வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், விசுவாசத்தில் ஆளப்படாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். எனவே என்னுடைய விசுவாசத்தையும் என்னுடைய நம்பிக்கையும் மிகுதியாகும் என்று சொல்லி இன்றைய நாளிலே நாம் ஜெபிப்போம். இரண்டாவதாக ஆண்டவரே, ஆண்டவருக்கு உகந்தது எது என்பதை ஆராய்ந்து பாருங்கள். நம்முடைய வாழ்க்கையில பல நேரங்களில் என்னென்னோ செயல்களோ செய்கிறோம், எங்கெல்லாம் போறோம், யாரையெல்லாம் பார்க்கிறோம், பல விஷயங்களை நம்முடைய வாழ்க்கையில நாம் செய்கிறோம். ஆனால் அவை அனைத்தும் கடவுளுக்கு உகந்தவையா என்பதை நாம் சிந்திக்கிறோம், சிந்தித்து பார்க்க வேண்டும். நான் ஒரு வார்த்தை பேசுறேன், இந்த வார்த்தை கடவுளுக்கு உகந்த வார்த்தையா? ஒரு மனிதரை காயப்படுத்துகிறேன், கோபப்படுத்துகிறேன், கெட்ட வார்த்தை பேசுகிறேன், இவை அனைத்தும் கடவுளுக்கு உகந்தவையா என்று சிந்தித்து பார்க்க நாம் அழைக்கப்படுகிறோம். எனவே நாம் சிந்தித்து பார்ப்போம். பரிசேயர்கள் அதை சிந்திக்கவில்லை. கடவுளை நான், இயேசுவை நான் குறை சொல்கிறேன், இது கடவுளுக்கு உகந்ததா? பிறரை குறை சொல்கின்ற போது, பிறரை ஏளனமாக பார்க்கின்ற போது, பிறரை ஏமாற்றும் போது யோசித்து பார்க்க வேண்டும், இது கடவுளுக்கு உகந்த காரியமா என்று சிந்தித்து பார்ப்போம். அதுதான் இந்த இரண்டாவது வாசகம் நமக்கு அனுப்பிவிடுகிறது. மூன்றாவதாக, அன்பார்ந்தவர்களே, நாம் பல நேரங்களில் இயேசுவை பார்க்க தவறிவிடுகிறோம். பல ஏற்பாட்டில் பார்க்கிறோம், ஆபிரகாம் கடவுளுடைய மனிதர்களை பார்க்கிறார், மோசே எரிக்கின்ற முன்புதரில் இயேசு கடவுளை பார்க்கிறார், எலியா இறைவாக்கினர் மெல்லிசை அந்த தென்றலில் இறைவனை பார்க்கிறார். இன்றைய முதல் வாசகத்துல சாமுவேல் இறைவாக்கினர் ஒரு அரசரை, இஸ்ரேல் மக்களுக்கென ஒரு அரசரை தேர்ந்தெடுக்க பார்க்கின்ற போது எல்லாரையும் விட்டுட்டார், எல்லாரையும் அவர் தேர்ந்தெடுக்கிறார். ஆனா கடவுளுடைய பார்வையில எட்டாவது மகன் யாரு? தாவீது. தாவீது என்று சொல்லக்கூடிய ஆடு மாடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கின்ற சிறுவனை தேர்ந்தெடுக்கிறார். இப்படி கடவுள் பார்க்கின்ற பார்வையில் நாம் பார்க்க தவறிவிடுகிறோம். கடவுள் அவன்கிட்ட இருக்கிறான் சாமுவேல் பார்க்கவில்லை. ஒரு அரசன் அவனிடத்தில் இருக்கிறான் என்பதை சாமுவேல் இறைவாக்கினர் பார்க்க தவறிவிடுகிறார். ஆனால் நாம் இறைவனை பார்க்கின்றோமா? இன்றைய நச்சத்தில பார்க்கக்கூடிய அந்த பார்வையற்ற மனிதன் இயேசுவை பார்க்கிறார், சக்கேய மனிதர் இயேசுவை பார்க்கிறார், கல்வாரியில சிலுவை தொங்கிக் கொண்டிருந்த கல்வன் இயேசுவை பார்க்கிறார். ஆனால் இப்படி பார்த்த மனிதர்கள் எல்லோரும் மீட்படைந்தார்கள், சக்கையை மீட்பு அடைந்தார்கள். 12 ஆண்டுகளாக ரத்த போக்கினால் அவதிப்பட்ட பெண்மணி இயேசுவை பார்க்கிறார், சுகம் பெறுகிறார். சிலுவையில் தொங்கியிருந்தவர் இயேசுவை பார்க்கிறார், மீட்பு அடைகிறார். நாமும் எப்பெல்லாம் இயேசுவை பார்க்கிறோமோ நாமும் மீட்பு அடைகிறோம். ஆனா இந்த காலத்துல பத்தி நம்ம பக்கத்துல யாரோ உட்கார்ந்து கூட நாம் பார்ப்பதில்லை, நம்ம பேருக்கான அர்த்தங்கள் கூட நமக்கு தெரிவதில்லை, நம்முடைய வரலாறு தெரிவதில்லை, நாம் எப்படி இருந்தோம் என்பது நாம் மறந்து விடுகிறோம். நம்மை படைத்த கடவுளையே நாம் பல நேரங்களில் மறந்து விடுகிறோம். எனவே அன்பார்ந்தவர்களை, நாம் யோசித்து பார்ப்போம், என்னுடைய உள்ளம் இறைவனை தேடுகின்றதா என்பதை நாம் சிந்தித்து பார்ப்போம். ஏனென்று சொன்னால், ஒரு உண்மை சம்பவம் நமக்கெல்லாம் தெரியும், புனித திருத்தந்தை 2 ஜான்பால் அவரை ஒரு முறை ஒரு ஆயர் அவர்கள் பார்த்து சென்று இருக்கிறார். அப்போ அவரை பார்ப்பதற்காக அவருடைய செயலரை சென்று சந்திக்கிறார். நான் இந்த மாதிரி திருத்தந்தை அவர்களை பார்க்க வேண்டும் என்று சொல்கின்ற போது அந்த செயலர் தந்தையும் எல்லா இடத்துல போய் பார்க்கிறாங்க, ஆனால் திருத்தந்தை அவர்கள் காணும், எங்குமே காணும், தேடி தேடி பார்க்கிறாங்க, எங்குமே காணும், ரெண்டு பேருமே தேடி பார்க்கிறாங்க, எங்குமே காணும். கடைசியில் அந்த திருத்தந்தை அவர்கள் தன்னுடைய சிற்றாலயத்தில், அவருடைய அலுவலர்களில் இருக்கக்கூடிய ஒரு சிற்றாலயத்தில் உட்கார்ந்து முழந்தால் படியிட்டு ஜெபித்துக் கொண்டிருந்ததை அவர் பார்த்தார். ஆம், அன்பார்ந்தவர்களே, நாம் கடவுளை இப்படி முகமுகமாக தரிசிப்போம், கண்டுகொள்வோம். கடவுளை கண்டு கொண்டவர் மீட்படைவர். சிமியோனோ அதான் சொல்றார், இயேசுவை குழந்தை இயேசுவை கை கரத்தில் ஏற்றி கொண்டு என் மீட்பரை என் கண்கள் கண்டு கொண்டனவே என்று சொல்கிறார். எனவே நாம் இறைவனை இயேசுவை கண்டுகொள்வோம். எங்க கண்டுகொள்றதுனா இந்த பூசையில் நற்கரணையில இறைவார்த்தையில நாம் இறைவனை கண்டுகொள்ள வேண்டும். நமக்கு வாசிக்கப்படுகின்ற ஒவ்வொரு இறைவார்த்தையிலும் இறைவனை காண வேண்டும், நற்கருணையில இறைவனை காண வேண்டும். அப்படி நாம் காண்கின்ற போது நாமும் நம்முடைய கண்களும் நிச்சயமாக இறைவன் தருகின்ற மீட்பை கண்டு கொள்ளும். எனவே கண்களை மூடி இந்த நேரத்தில் நாம் ஜெபிப்போம். வழி நடத்தும் அல்லலே இறைவாமை போற்று துதிக்கிறோம். ஆண்டவரே, இதுவரை நீர் செய்த அனைத்து நன்மைகளுக்கும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கடந்த வாரம் முழுவதும் துன்பங்கள் இருந்தாலும், துயரங்கள் இருந்தாலும், ஏமாற்றங்கள் இருந்தாலும், எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் வழிநடத்த எங்களுக்கு ஆற்றலையும் சக்தியும் அருளையும் ஆசிரையும் நீர் தந்திருக்கிறேன். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்வை ஒப்புக்கொடுக்கிறோம். நாங்கள் மேலோட்டமான ஒரு விசுவாச வாழ்வில் வாழ்ந்து விடாமல்
ஆண்டவரே எங்களுடைய விசுவாசத்தில் பார்வை குறைவுள்ளவர்களாக நாங்கள் வாழ்ந்து விடாமல் விசுவாசத்தில் நாங்கள் ஆழப்பட எங்களுக்கு அருளை மாற்றுகளை தாரும். எங்களோடு வாழ்கின்ற மனிதர்களுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு ஆண்டவரே நீர் எங்களுக்கு தந்திருக்கின்ற ஆசீர்வாதங்களை உணர்ந்து கொண்டு யாரையும் பழி சொல்லு காலாக்காமல் குறை சொல்லாமல் நிறைவான வாழ்க்கையை வாழ்ந்திட எங்களுக்கு அருளை மாற்றுகளை தாரும். ஆண்டவரே அன்றாட வாழ்க்கையில நற்கருணை வழியாக நீர் எங்களோடு உரையாடுகிறீர், எங்களுடைய உள்ளத்தில் வருகிறீர் என்பதை நாங்கள் ஆழ்ந்து உணர நற்கருணை மீது நாங்கள் அதீத நம்பிக்கையும் விசுவாசம் கொண்டு வாழ்ந்திட அருள் புரிகிறார். எங்களோடு வாழும், எங்களோடு தங்கும், எங்களை வழி நடத்தும் ஆண்டவரே. ஆமேன். எழுந்து நின்று நம்முடைய நம்பிக்கையை பாடி அறிக்கையிடுவோம். எங்கள் மன்றாட்டை கேட்கருடும்.
எம்மை படைத்து பராமரித்து ஆளும் என் இறைவா, இருளில் மூழ்கி இருக்கும் என் குடும்பங்கள் இத்தவ காலத்தில் உம்மோடு ஒப்புரவாகி பார்வை பெற்று இறையேசுவின் உடல் இருப்பை உணர்ந்தவர்களாகவும் ஜபத்தில் உன் வல்லமையை பெற்றவர்களாகவும் வாழ வரம் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அனைவரும் கண்களை மூடி கரங்களை குவித்து ஆண்டவரிடத்தில் உருக்கமாக ஜெபிப்போம். நம்முடைய பல்வேறு தனிப்பட்ட தேவைகளுக்காக, குடும்ப கருத்துக்காக, குறிப்பாக நம்முடைய பங்கில் படிக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் ஜெபிப்போம். அதிலும் குறிப்பாக 10ஆம், 11ஆம், 12ஆம் வகுப்பு மாணவ மாணவியர்களை ஒப்புக்கொடுப்போம். அவர்களுடைய தேர்வுகளை ஒப்புக்கொடுப்போம். அவர்கள் நல்ல முறையில் படித்து நினைவாற்றலோடு எந்த ஒரு அச்சமும் கலக்கமும் பயமும் இன்றி தேர்வில் நல்ல முறையில் எழுதவும் நல்ல மதிப்பெண்கள் பெறவும் அதனால் அவர்களுடைய வாழ்வு முன்னேற்றம் காணவும் அவர்கள் விரும்புகின்றபடி அவர்களுடைய வாழ்க்கை அமைந்திடவும் நாம் இந்த நேரத்தில் அவர்களை ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். நம்முடைய தனிப்பட்ட தேவைக்காகவும் மௌனமாக ஜெபிப்போம். நாமும் விசுவாசத்தில் ஆளப்படவும், நம்முடைய நம்பிக்கை ஆளப்படவும் ஆண்டவரிடத்தில் ஜெபிப்போம். ஆண்டவரே, என்னுடைய நம்பிக்கையை மிகுதியாகும். பல வேளைகளில் நம்பிக்கையற்றவர்களாய் மேலோட்டமான நம்பிக்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கிற என் வாழ்வை நீர் புதுப்பித்தருளும், மாற்றியருளும். நாங்களும் நம்பிக்கை உள்ளவர்களாக வாழ்ந்திட உம்மை அறிந்து கொள்ளவும் நற்கருணையில் உம்முடைய உயிருள்ள பிரசன்னத்தை நாங்கள் உணர்ந்து வாழவும் நற்கருணையில் நீர் எங்களுக்காக இருக்கிறேன், உம்முடைய உயிருள்ள வல்லமை மிக்க பிரசன்னம் நற்கருணையில் இருக்கிறது என்பதை நாங்கள் கண்டு உணர்ந்து அனுபவிக்கவும் அருளை மாற்றளித்தாலும் இந்த மன்றாட்டுகள் எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள்.
தேவனை வேண்டி நிலையான உதவி அளிக்கும் காணிக்கைகளை பேரின்பத்துடன் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். அதனால் நாங்கள் இவற்றை உண்மையிலேயே போற்றவும் உலகின் மீட்புக்காக உமக்கு உகந்தவாறு ஒப்புக் கொடுக்கவும் எங்களுக்கு அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து தாம் மனிதரானதன் மறு நிகழ்வு வழியாக இருளில் நடக்கும் மனித குலத்தை நம்பிக்கையின் ஒளிக்கு கொண்டு வந்தார். பழைய பாவ நிலைக்கு உட்பட்டவர்களாய் பிறந்தவர்களை புது பிறப்பின் கழுவுதலால் உரிமை மக்களாக ஏற்றுக்கொண்டார். ஆகவே விண்ணகத்திலும் மண்ணகத்திலும் உள்ள அனைத்தும் உம்மை ஆராதித்து வணங்கி புதியதொரு பண்பாடுகின்றன. வான தூதர்கள் அணிகள் அணித்தோடும் நாங்கள் சேர்ந்து முடிவில்லா பரிசாற்றி பாடுவதாவது. பழைய ஏற்பாட்டு மனிதர்களைப் போல மோசேயைப் போல எலியா இறைவாக்கினையைப் போல தாவீது அரசரைப் போல ஆண்டவரே நான் உம்மை கண்டு அனுபவிக்க வேண்டும், உம்மை நான் தரிசிக்க வேண்டும் ஆண்டவரே என்று சொல்லி இந்த நேரத்திலே நாம் நம்மை முழுவதுமாக ஒப்புக் கொடுத்து நம்முடைய நம்பிக்கை ஆளப்பட விசுவாசம் அகலப்பட நாம் இந்த நேரத்தில் நம்முடைய விசுவாச பார்வைக்காக ஆண்டவரிடத்தில் சென்றிருப்போம். ஆண்டவரே நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட உலம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை விட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் உரியதாவர். அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது
உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். Amen.
அவரே தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதி கனிவுடன் நல்ல உம்மை மன்றாடுகின்றோ. உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கம் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எது நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இவரை கண்டோர் மீட்படைந்தனர், இவரை கண்டோர் சுகம் பெற்றனர். இந்த செம்மறியில் இருந்து களைக்கப்பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். Thank you.
தரணி போற்றும் தச்சிருப்பின் ஆரோக்கிய மாதாவை நோக்கி ஜெபம். தரணி போற்றும் அம்மா என்று உமது பரிந்துரை வல்லமையான நீ கேட்பதை ஆண்டவர் அருள்நிலை தாயே எங்களை ஆறுதலே துன்ப வேளையில் எங்கள் துணையாக எங்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சமாதானமும் நிறைவேற்றுகிறீர்கள். வாழ்வில் பிரச்சனைகளை சிறிய தவிக்கும் எங்கள் வாழ்வை எங்கள் கவலைகள் மாறுகின்றன கடல் தொல்லைகள் நீங்கின வீடு மனை சொத்து செல்வம் பெறுகிற குழந்தை பேர் பெற்று வருகின்றன கல்வி வேலை வாய்ப்பு துறைமின்றி கிடைக்கிற விவசாயம் செய்கிறம் அம்மா இதை இயேசுவின் அன்பு தாயே ஆரோக்கியமாக மனநோயால் மன அமைதியை எங்கள் அருளே ஆசிரியே அம்மா எங்கள் எல்லா தேவையும் எங்களோடு இருக்கும் அன்பு தாயே ஆரோக்கியமாக எங்களுக்காக இப்பொழுதும் எப்பொழுதும் வேண்டிக்கொள்ளும் ஆமே. தரணி போற்றும் தச்சர் புனித ஆரோக்கிய மாதாவே தரணி போற்றும் தச்சர் புனித ஆரோக்கிய மாதாவே தரணி போற்றும் தச்சர் புனித ஆரோக்கிய மாதாவே மன்றாடுவோம். இறைவாய் உலகுக்கு வரும் ஒவ்வொரு மனிதரையும் ஒளிர்விக்கின்ற நீர் எங்கள் இதயங்களை உமது அருளின் சுடர் சுடரால் ஒளிர்வித்தருள உம்மை வேண்டுகின்றோ. அதனால் உமது மாண்பை தகுதியானதையும் விருப்பமானதையும் என்றும் நினைவில் கொண்டு உம்மையே நேர்மையாக அன்பு செய்ய வலிமை பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை ஆண்டவர்களோடு இருப்பாராக எல்லா பிள்ளைவன் தந்தை மகன் தூயாவியால் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. சென்று வாருங்கள் திருப்பலி நிறைவேறிற்று.
எம் பங்கின் பாதுகாவலே ஆனத்தின் ஆரோக்கிய அன்னையே புனித சூசையப்பரே அனைத்து புனிதங்களே புனிதைகளே தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே இயேசுவே புனி